இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர், ஒரு சில குருக்கள் மற்றும் துறவர சபைகள் ஒரு சில காரணங்களை கூறி இறை மக்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் நிதி வசூலிக்கின்றனர். அப்படி நிதி வசூலிப்பது பற்றி திரு அவை சட்டம் என்ன கூறுகிறது என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, மறை மாவட்ட ஆயர் ஒரு சில சட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மக்கள் மீது, பொது சட்ட ஆட்கள் மீது மற்றும் வேறு சட்ட ஆட்கள் மீது வரி விதிக்கலாம் என்று கூறியிருந்தேன். அதே போன்று ஒரு சில குருக்கள் மற்றும் துறவர சபைகள் இறை மக்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் நிதி வசூலிப்பது பற்றி லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 1265 கூறுகிறது. எவ்வித தனி ஆட்கள், மானுட அல்லது சட்ட ஆட்கள் தங்கள் சொந்த திரு அவை ஆளுநரின், தல திரு அவை ஆளுநரின் எழுத்து மூலமான அனுமதியின்றி எவ்வித பக்தி நெறி அல்லது திரு அவை நிறுவனத்திற்காகவோ நோக்கத்திற்காகவோ நிதி திரட்ட தடை செய்யப்பட்டுள்ளனர் என்று சட்ட எண் 1265 முதலாவது பிரிவு கூறுகிறது. ஆக எந்த ஒரு குருவும் தனக்காக தாமாக நிதி வசூலிக்க முடியாது. இரண்டு, நிதி திரட்டுவதற்கான விதிமுறைகளை ஆயர் பேரவை நிர்ணயிக்கலாம் என்று சட்ட எண் 1265 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. மூன்று, தங்களின் சபை நிறுவப்பட்டதிலிருந்து இறவர் நிலை துறவரத்தார் என்று அழைக்கப்பட்டு அவ்வாறு இருப்பவர் உட்பட அனைவரும் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சட்ட எண் 1265 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. இறவர் நிலை துறவரத்தாரின் உரிமைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் நிதி திரட்டிக் கொள்ள மறை மாவட்ட ஆயர் அனுமதிக்கலாம் என்று சட்ட எண் 1265 முதலாவது பிரிவு கூறுகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.